மொழிப்பாடங்களை கற்க வேண்டியது அவசியமா என்று சொல்லக்கூடிய எண்ணம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருந்து வருகின்றது அந்த சிந்தனை தவறாத தவறான சிந்தனை ஏனென்றால் ஒவ்வொரு படிநிலையிலேயும் அந்த மொழிகளை கற்கின்றபோது நாம் அற இலக்கியங்களை கற்கின்றோம் சங்க இலக்கியங்களை கற்கின்றோம் காப்பியங்களை கற்கின்றோம் அதன் மூலமாக அந்த மொழியோடு சேர்ந்து ஒரு மனிதன் வளப்பட்டு வருகின்றான் பண்பட்டு வருகின்றான் முழு மனிதனாக மாறுவதற்கு அவன் வாழ்நாள் முழுக்க இந்த மொழியோடு சார்ந்திருந்தால்தான் அவன் சிறந்து வழங்க முடியும் ஆகவே மொழிப்பாடம் என்பது கட்டாயம் இந்த தமிழ் படித்து வெளியே வரக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது இதை இந்த இந்த சிந்தனை மட்டும்தான் மாணவரிடத்திலே சென்று சேருகின்றது ஆனால் உண்மையிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மொழிப்பாடம் படிப்பவர்களுக்கு தமிழாசிரியர்களாகத்தான் பள்ளிகளிலே கல்லூரியிலே போக வேண்டும் என்பதில்லை குறிப்பாக தமிழ்நாடு தேர்வாணையம் போன்றிருக்கக்கூடிய நடத்தக்கூடிய தேர்வுகளிலே கேட்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய சுமார் ஐம்பது விழுக்காடு கேள்விகள் அந்த மொழிப்பாடம் சார்ந்ததாகவே அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு மாணவன் மொழிப்பாடத்தை எடுத்து படித்தான் என்று சொன்னால் அவன் அந்த தேர்வாணையத்திலே நடத்தப்படக்கூடிய தேர்வுகளிலே நிறைய மதிப்பெண் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழர்கள் சுமார் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக பறந்து விரிந்திருக்கின்றார்கள் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பலருக்கும் அரிய நல்ல முறையிலே தமிழை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேவை இருக்கின்றது அதற்காக நம்முடைய இந்திய நாட்டை அணுகுகின்றார்கள் குறிப்பா மொரீசியஸ் தென்னாப்பிரிக்கா ரி யூனியன் நம்முடைய இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்று இருக்கக்கூடிய இடங்களிலே அங்கே நிறைய தமிழாசர்களுக்கு உண்டான தேவை இருக்கின்றது அது இல்லாமல் ஐரோப்பாவிலே குடியேறியவர்கள் கனடா போன்று இருக்கக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய மகளுக்கும் தமிழிலே நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழாசர்களை தேடுகின்றார்கள் நிறைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இப்பொழுது தமிழ் இருக்கைகளை உருவாக்குகின்றார்கள் அந்த இருக்கைகளுக்கு ஆட்கள் தேவை ஆகவே ஒரு மாணவன் இப்பொழுது மொழிப்பாடத்தை எடுத்து நல்ல முறையிலே ஆழமாக கற்றான் என்று சொன்னால் அவனுக்கு எதிர்காலம் சிறப்பான முறையிலே அமைந்திருக்கின்றது தமிழ் வழிக் கல்வி தமிழகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருந்தது கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக இந்த தமிழ் வழிக் கல்வி படிப்படியாக புறந்தள்ளப்படுகின்றது பின்லாந்து போன்றிருக்கக்கூடிய நாடுகளிலே அவரவருடைய தாய்மொழியிலே தான் நடக்கின்றார்கள் ஜெர்மனியிலே அப்படி பண்ணுகின்றார்கள் பிரான்சிலே பண்ணுகின்றார்கள் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளிலே தாய்மொழியிலேயே கற்றுத்தருகின்றார்கள் அவருடைய சிந்தனை வளமாக இருக்கின்றனர் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் வழிகளிலே படிப்பதற்கு உண்டான சலுகைகளை பெருக்க வேண்டும் மேல்நிலையில் மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்பு அல்லது பட்டப்படிப்பு போன்றவற்றுக்கெல்லாம் தமிழ் படி வழியிலே படித்தவர்களுக்கு முதன்மை தருகிறோம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் தமிழ் வழியிலே கற்பவர்களுக்கு உண்டான ஆர்வம் பெருகும் நம்ம நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகளிலே இந்த ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அந்த மொழி தாய்மொழி சிதைக்கப்பட்டு வருகின்றது அதில் கர்நாடகம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பிருந்தாலும் கூட அவர்கள் ஓரளவுக்கு எதிர்த்து நின்று கர்நாடக மொழி வாரியம் என்று சொல்லக்கூடிய மொழி ஆணையம் என்று ஒன்று ஒன்றக்கூடிய கன்னட மொழி ஆணையம் என்று சொல்லக்கூடிய உருவாக்கி இருக்கின்றார்கள் அது மாதிரி நாமும் அந்த மாதிரி ஒரு ஆணையத்தை நாம் உருவாக்கி இன்னும் இந்த கமழ்வழிக் கல்வியை ஊக்குவிப்பதற்கு உண்டான முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க